வாயா ஏசி, ஏதாவது ரெக்கமெண்டேஷனா? நான் அவசரமா ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேனே. நீங்க போக வேண்டிய இடம் ஏர்போர்ட் இல்ல. ஏன் மேல ட்ரெயின்ல வர்றாங்களா? ஃப்ளைட் கேன்சல் ஆகி போச்சா? இல்ல, உங்க எம்பி பதவி தான் கேன்சல் ஆக போகுது. என்னது, எம்பி பதவி கேன்சல் ஆக போகுதா? என் பதவியை பறிக்கிறதுக்கு நீ என்ன சபாநாயகரா? சபாநாயகரையே மதிக்காத நீங்க சாதாரண போலீஸ் அதிகாரியை மதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவருக்கு இருக்கிற பொறுமை எனக்கு இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. வந்து ஜீப்ல இருங்க. போலீஸ் ஜீப்லயா? எதுக்கு? குடிசைக்கு நெருப்பு வச்ச உன்னை தெருநாய் மாதிரி கழுத்துல கயிற போட்டு கார்பரேஷன்ல இருந்துதான் கொண்டு போகணும். ஏசி தமாசா பேசுறாரியா? ஏய்யா, ஊர்ல இருக்கிற குடிசைங்கள்லாம் பத்திக்கிடுச்சுன்னா பத்த வச்சு உன போய் கேளு. பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட வந்து தகராறு பண்றிய, உன்னை தண்ணில காட்டுக்கு மாத்திடுவேன். புதுசா ஏதாவது சொல்லு. நான் தான் நெருப்பு வச்சேங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? நெருப்பு வச்ச உன்னோட ஆளுங்களை அன்பா விசாரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு தான் வரேன். நீங்க எப்படி, ஸ்டேஷனுக்கு வரீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா? ஓஹோ, ஆளுங்க சொன்னாங்கன்னு என்ன அரெஸ்ட் பண்ண வந்துட்டியா? வேண்டாம்னு ஐஜி சொன்னா என்ன பண்ணுவேன்? ஹலோ ஐஜி சாரா, நான் வண்ணை வரதன் எம்பி பேசுறேன். வணக்கம். ஒண்ணு இல்ல, நான் பிரதம மந்திரியை வரவேற்கிறதுக்காக ஏர்போர்ட் கிளம்பிட்டு இருந்தேன். உங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் அதான் சுபாஷ் வேலை வெட்டி இல்லாம என்னகிட்ட பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காரு. நிதானமா சொல்லுங்க சார், என்ன விஷயம்? யாரோ ஒரு சேரி பொண்ணு சாராயத்தை குடிச்சிட்டு சமையல் பண்ணி இருக்கிற போதையில அடுப்புக்கு பதில குடிசைய பத்த வச்சிட்டா, அது கொழுந்து விட்டு எரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஏன் செலவுலயே புதுசா குடிசை போட்டு தர சொன்ன என்ன போய் நெருப்பு வச்சுட்டுதான் பொறுப்பு இல்லாம புகார் சொல்றாரு உங்க ஏசி. அதுவும் எப்ப? பிரதமரை வரவேற்கிறதுக்காக ஏர்போர்ட் போயிட்டு இருக்கும் போது. என்ன மட்டும் இல்ல சார், எங்க ஆட்களையும் லாக்கப்பல வச்சு அடிச்சு உதச்சிருக்காரு உங்க ஏசி. அதுவும் எப்ப? மேடத்தை வரவேற்கிறதுக்காக எங்க ஆளுங்க போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தப்ப. அவர்கிட்ட போன கொடுக்கறேன், என்ன பண்ணணும்னு எடுத்து சொல்லுங்க. ஐஜி உன்கிட்ட பேசணுமாயா? பேசு சார். நான் சுபாஷ், மிஸ்டர் சுபாஷ். உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல. பிரைம் மினிஸ்டர் வர்றப்போ அவங்க கட்சி எம்பி அரெஸ்ட் பண்ணா என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? சே, யோசனை பண்ணி பாக்குறதுக்கு இவர் ஒண்ணு திருவண்ணாமலை தீபத்தை ஏத்தி வைக்கல சார். ஏழைங்களோட குடிசைகளையும் இல்லாதவங்களோட வயிறையும் எரிய வச்ச பாவி சார். ஏழைங்க குடிசை எரிஞ்சா உங்களுக்கு என்ன, இல்லாதவங்க பசியார துடிச்சா உங்களுக்கு என்ன? இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட் வேலை பிரைம் மினிஸ்டர் பத்திரமா பாதுகாத்து டெல்லிக்கு அனுப்பி வைக்க வேண்டியதுதான். ஏழைங்களை பத்தி கவலைப்படுறது இல்ல. அந்த கவலை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், எனக்கு இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. எம்பி அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. பெரிய ஆளுங்க தப்பு பண்ண தண்டிக்காம விடுறவன் தான் பொறுப்பான போலீஸ் அதிகாரியா? இந்த நாட்டில் இப்ப நிலைமை அப்படித்தான். என்ன தம்பி, நம்ம போற இடம் ஏர்போர்ட்டா இல்ல போலீஸ் ஸ்டேஷனா? எந்த இடம்னு உனக்கே புரியலையா? ஐயோ, உங்க போலீஸ் சாதாரண வார்டு செயலாளர்கிட்டே வாய திறக்க முடியாது. நீ ஒரு எம்பி கிட்ட வந்து எகிரி குதிக்கிற. ஏசி, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, போலீஸ்காரங்க என்னைக்கு நோட்டை தூக்கிட்டு தீபாவளி நாம் கொடுங்க, பொங்கல் நாம் கொடுங்க, ஐயா கொடுங்க, அம்மா கொடுங்கன்னு அலையறத என்னைக்கு நிறுத்துறாங்களோ அன்னைக்குதான் நாங்க திருந்துவோம். முதல்ல அத நிறுத்து, அப்புறம் எங்களை திருத்து. சரி, வந்ததுதான் வந்துட்ட, எனக்கு பாதுகாப்பா ஏர்போர்ட் வரைக்கும். எங்கயா போய் தொலைஞ்ச? உன்ன நேரா ஏர்போர்ட்டுக்கு தான வர சொன்னேன். ஏர்போர்ட்டுக்கு தான் வந்தேன். எவன் உள்ள விட்டான்? எம்பின்னு சொல்ல வேண்டியதானயா? அட, நீங்க வேற எம்பின்னு சொன்னா எவன் நம்புறான்?
சரி சரி நடந்துகிட்ட வா, நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டு. சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன். எது எப்படியோ மேடத்துக்கிட்ட நான் நெருக்கமாகணும். அவங்க காலில் விழ கூட நான் தயாரா இருக்கேன். வணக்கம். வணக்கம். எங்க ஏரியா உள்ள குடிசைங்கெல்லாம் தீ பத்திக்குச்சு, அதனால ஏழை எளியவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். எதிர்கட்சி தொகுதியா இருந்தோம், நம்ம எம்பி உடனே ஓடி போய் பார்த்தனால ஏகப்பட்ட நல்ல பதிவு இருக்கு. ஓஹோ, மேடம், ஐ அம் சுபாஷ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். எஸ் நீங்க அனுமதி கொடுத்தா உங்க முன்னால ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்றதுக்கு என்னோட அனுமதி எதுக்கு? என்னோட மேலதிகாரி எனக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா தப்பு பண்ண ஒரு உங்க கட்சி எம்பி இந்த வன்னை வரதன். ஓ, என்ன தப்பு பண்ணாரு? குடிசைகளுக்கு தீ வச்சு குப்பத்திய கொளுத்தி இருக்காரு. ஆதரவு இல்லாம 6000 பேர் நடுத்தருவல, 60 பேர் ஹாஸ்பிட்டல்ல. நீங்க எதிர்கட்சியை ஆதரிக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனரா? எங்க கட்சி கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு உங்களை மாதிரி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? மிஸ்டர் வரதன், இப்ப வரமா? மிஸ்டர் வரதன், அம்மா, உங்களை மாதிரி ரெண்டு பேர் இருந்தா போறோம், கட்சியோட புகை தானே பரவும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். ஆனா நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க எப்படி வருத்தப்படுறீங்களோ அதே மாதிரி என் மனசு கஷ்டப்பட்டு தாமா 6000 பேருக்கு இலவசமா துணிமணிகளும் அரிசியும் கொடுக்கலாம்னு இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, குடிசை இல்லாதவங்களுக்கு புதுசா குடிசை போட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆஸ்பத்திரியில இருக்கிற 60 பேருக்கு தலைக்கு 5000 ரூபாய் வீதம் உங்க கையால கொடுக்கலாம்னு இருக்கம்மா. அதுக்கு நீங்க சம்மதிக்கணும். இந்த தீ வச்சவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் இருக்கீங்க? மிஸ்டர் ரவிசங்கர், எஸ் மேடம், வெளியில மிஸ்டர் சுபாஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உள்ள வந்து பாக்க சொல்லுங்க. மிஸ்டர் வரதன் வந்துட்டமா? இந்த நாட்டு அரசியல் எப்படி, அரசியல்வாதிகள் எப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். எங்கிட்டே அவ்வளவு துணிச்சலா பேசுனீங்களே, ஐ அப்ரிஷியேட். உங்களை மாதிரி எல்லாரும் நேர்மையான அதிகாரியா இருந்திருந்தா இன்னைக்கு உலகத்திலேயே இந்தியா தான் முதலாவது நாடா இருந்திருக்கும். உண்மைதான் மேடம், ஆனா இந்தியா தப்பான இடத்துக்கு போனதுக்கு காரணமே அரசியல்வாதிங்க தான். யூ ஆர் ரைட், ஆனா உங்க அணுகுமுறைதா சரியில்லை. உங்ககிட்ட நான் ஏன் அப்படி வெளியில பேசுறேன்னு யோசிக்கிறீங்களா? என்னோட இடத்துல இவரை சப்போர்ட் பண்ற வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் உங்களை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர்ஸ் பறந்திருக்கும். இவரோட அடியாட்கள் உங்க உயிருக்கே வல வச்சிருப்பாங்க, தெரியுமா? அப்போ தப்பு பண்ற அரசியல்வாதிய எங்க டிபார்ட்மெண்ட் தண்டிக்கவே கூடாதா? இன்னைக்கு நீங்க சொல்றத கேட்கணும், நாளைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க சொல்றத கேட்கணும். இதுக்கு எதுக்கு மேடம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்? உங்க கட்சிக்காரங்களுக்கு காக்கி சட்டை போட்டு அனுப்ப வேண்டியதானே. மிஸ்டர் சுபாஷ், உணர்ச்சி வசப்படாதீங்க. எங்க கட்சியில 60 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க, அதுல 6000 பேர் தப்பு பண்ணா யாருன்னு எங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உங்களால முடியாது, ஆனா எங்களால முடியும். அவங்க கையில விலங்க போட்டு தெரு தெருவா இழுத்துட்டு போக முடியும். அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கேஸ் போட்டா ஏதாவது தெல்லுமுல்லு பண்ணி வெளியில வந்துருவாங்களே. எனக்கே சொல்ல கூச்சமா இருக்கு. நாட்டுல அரசியல் அசிங்கம் ஆயிடுச்சு. எரியிற கொள்ளியில எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்னு தேர்ந்தெடுக்கிற நிலைமையிலதான் ஜனங்க இருக்காங்க. அரசியல்வாதிகள் தப்பு செய்யறாங்க, ஆனா மிஸ்டர் சுபாஷ், அதிகாரிகள் தப்பு செய்யக்கூடாது. ஏன்னா எங்களோட பதவி நிரந்தரமானது இல்லை, இன்னைக்கு நாளைக்கு விலகி போயிடலாம். நாட்டுல சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டியது உங்க டிபார்ட்மெண்டோட கடமை, ஏன்னா நீங்க நிரந்தரமானவர். சோ இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இந்த நாட்டுக்கும் தேவையில்லை, எங்க கட்சிக்கும் தேவையில்லை. இவர் கட்சிக்கு துரோகம் செஞ்சார்னு சொல்லி இவரை கட்சியை விட்டு விலக்க போறேன். அதுக்காக சட்டம் தன்னோட கடமை செய்யறதை நான் தடுக்க போறது இல்லை. கோ ஹெட் மேடம். உங்க அரசியல் வாழ்க்கையை அவசரப்பட்டு அசிங்கமா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ மேடம். யோ, இழுத்துட்டு போவாதயா? ஐயோ, யோ, ஏ துண்டியா? துண்டு இல்லனா தொண்டரை மதிக்க மாட்டாயா? உன் வீட்டுக்கு இன்னொரு நாள் சாப்பிட வரேன். ஐயோ, அன்பு தொல்லை தாங்க முடியலையே. சுபாஷ், ஜீப் எங்க?